ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு ஸ்ட்ரீட். இன்றைக்கி நம்ம நாற்று விதைகள் மூலமாக நாற்று எப்படி என்னென்ன செடிக்கு நாற்று விடுறதுன்னு பார்க்கலாம். டொமேட்டோ, அதுக்கு நான் மண்கல் வயலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோகோபிட் வந்து நைட்டே ஊற வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சிகப்பு மண், வீட்டிலே தேவைப்படுற இந்த மாதிரி பேப்பர் கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம விதைக்கலாம். எல்லா செடியுமே ஸ்ட்ரெயிட்டாக மண்ணில் போட முடியாது. மிளகாய், கத்திரிக்காய், தக்காளியெல்லாம் நாற்று விடணும். இப்போ பாருங்கள், நான் செரி டொமேட்டோ கொஞ்சம் எடுத்து மிளகாய் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கோகோபிட் அப்ளை பண்ணியிருக்கிறேன். செரி டொமேட்டோக்கு மிளகாய்க்கெல்லாம் இந்த மாதிரி மிளகாய் போட்டு போட்டால் போதும். நீளே சோறு அவளுக்கெல்லாம் கொஞ்சம் மண்ணில் ஊனி இருக்கும், நான் ஊனி விதை போடணும். பாருங்கள், நான் இந்த வீடியோவில் எல்லாம் காட்டியிருக்கேன். அது போட்டுங்க கொஞ்சம். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் கோகோபிட் போட்டு அழுத்தி விட்டுடலாம். இப்போ நம்ம செரி டொமேட்டோ போட போகிறோம். போட்டு அதுக்கு மேலே நாம் கோகோபிட் போட்டுடலாம். இப்படி தூவி விட்டுக்கலாம், அப்போ தான் வந்து வரும் செடிங்க. இப்போ நம்ம காந்தாரி மிளகாய் அதோட விதையை எடுத்து இப்போ நம்ம இதுக்குள்ளே போடலாம். இப்போ நான் விதையை எடுத்து அதுக்குள்ளே நம்ம இப்போ போடலாம். வாங்க எடுங்க. இப்போ காந்தாரி மிளகாவோட விதையை போட்டுச்சு. அதுக்கு மேலே லைட்டாக இந்த கோகோபிட் போட்டு தூவி இப்படி விட்டுடலாம். அதுக்கு மேலே தண்ணி ஊற ஊற அது நல்லா வந்துடும். இப்போ நீல சுரக்காய் போட்டிருக்கோங்க. இது மேலே போட்டுட்டு இது மட்டும் மண்ணில் லைட்டாக கொஞ்சம் குத்தி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இப்படி இன்னும் கொஞ்சம் மண் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய விதையாக இருக்கிறதுனால நல்லா மக்கணும். அதனால் அதுக்கப்புறம் இது போட்டுட்டு கோகோபிட் போட்டுட்டு விட்டுடுறேன். இப்போ விதையெல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன், இல்லைன்னா தண்ணி ஊற்றுறப்ப அழிஞ்சிரும். அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லா செடியிலும் நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன். இப்படி ஒட்டி நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றினோன்னா அலையாது. இப்போ நான் இந்த விதையை போட்டு ஒரு நாலு நாள் ஆச்சு. பாருங்கள், செரி டொமேட்டோவில் நீல சுரக்காவில் எல்லாம் வந்திருக்கு, கோழி அவரையில் வந்திருக்கு. மீதியெல்லாம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும். நான் வந்தப்போ ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன்.